இளங்கற்பதி முருகனுக்கு அரோஹரா. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிறை தரும் திருப்புகழிலே பழனிமலையிலே பாடிய திருப்புகழை பற்றி நாம் அனுதினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு திருப்புகழ். இந்த திருப்புகழில் நிறைய அர்த்தங்கள் கொட்டி கிடக்கிறது. இது ஒரு பெரிய கதை இருக்குது இந்த திருப்புகழில். அது என்ன திருப்புகழ் என்பதை பற்றி இப்பொழுது நாம் சிந்திப்போம். நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி. நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி. நாம சம்பு குமாரா நமோ நம, போக அந்தரி பாகா நமோ நம, நாகபந்த மயூரா நமோ நம, பரசூரர். வேத தண்ட வினோதா நமோ நம, கீத கிண்கிணி பாதா நமோ நம, தீர சம்பிரம வீரா நமோ நம, கிரிராஜ. தீபமங்கள ஜோதி நமோ நம, தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம, தேவகுஞ்சரி பாகா நமோ நம, அருள்தாராய். தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம, தேவகுஞ்சரி பாகா நமோ நம, அருள்தாராய். ஈதலும் பல கோளாள பூஜையும், ஓதலும் குணாச்சாரணீதியும், ஈரமும் குரு சீர்பாத சேவையும், மறவாத. ஏதளம் புகழ் காவேரியாள் விளை, சோழ மண்டலமீதே மனோகர, ராஜகம்பீர நாடாளுநாயக வயலூராம். ஆதரம் பயிலாளூளர் தோழமை, சேர்தல் கொண்டவரோடே முனாளினில், ஆடல் வெம்பரி மீதேரிமா கையிலேயீ. ஆதி அந்த உலாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நடாதினில், ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம, தேவகுஞ்சரி பாகா நமோ நம, அருள்தாராய். மிகவும் உயர்ந்த திருப்புகழ். இதில் இந்த திருப்புகழில் முருகனை விட முருகன் வேறில்லை, கைலைநாதன் வேறில்லை அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் நிறைய திருப்புகழில் சொல்லி முடிச்சிருக்கார். இந்த திருப்புகழில் ஒரு பெரிய தத்துவார்த்தங்கள் அடங்கியிருக்கு. முதலில் கைலாயத்தில் தமிழ் மொழி அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஆச்சரியமான ஒரு சம்பவம். அதற்கு பரமேஸ்வரன் என்னென்ன தந்திரங்கள் செய்து அடியார்களை எப்படியெல்லாம் காப்பாற்றி இந்த தமிழ் மொழியை எப்படியெல்லாம் அவர்களுக்கு தந்து திருக்கைலாயத்திலே தமிழ் மொழி அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்பதை பற்றி இந்த திருப்புகழிலே அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக பாடியிருக்கின்றார். எப்படி என்பதை பற்றி பார்ப்போமாக. விந்து சக்தியோடு கூடினால்தான் இந்த பிரபஞ்சம் உற்பத்தியாகும். நாத விந்து கலாத்தி நமோனமாக. ஆதி அந்தம் 64 கலைகளுக்கும் தலைவன் அந்த முருகப்பெருமான் என்பதை அழகாக அருணகிரிநாதர் சொல்றார். ஜம்புகேஸ்வரர் அதாவது பரமேஸ்வரன் அவருடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உற்பணமானவர் என்பதை பற்றி சொல்லுகின்றார். அப்போ நாத விந்து கலாதி நமோ நம. கலை என்பது 5 வகைப்படும். ஆயக்கலைகள் 64 அது வேற. இந்த இடத்துல கலை நாத விந்து கலாதி நமோ நம. கலை என்பது 5 வகைப்படும். ஒன்று நிவர்த்தி கலை, இன்னொன்று பிரதிஷ்டா கலை, 3 வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி தீதா கலை என்ற 5 கலை. இந்த கலை என்ன செய்யும்? இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி தீதா கலை. இந்த கலைகள் எல்லாம் என்ன எதுக்கோசரம், இதெல்லாம் அதனுடைய வேலைகள் என்ன என்பதை பற்றி சிந்தித்தோமேயானால் பொருள் விளங்கப்படும். நிவர்த்தி கலை தன்னிடம் சேர்ந்த பக்குவப்பட்ட சங்கற்பங்களை விடுவித்து மீக்கும். இதற்கு தேவதை பிரம்மதேவன். நிவர்த்தி கலை, இந்த நிவர்த்தி கலைக்கு தன்கட்சேர்ந்த பக்குவப்பட்ட சங்கற்பங்களை விடுவித்து மீண்டும் பிறக்க வைக்கும். இதற்கு தேவதை பிரம்மதேவன் அப்படின்னு இந்த நிவர்த்தி கலையை பற்றி சொல்லியிருக்கார். பிரதிஷ்டா கலை தன்னை அடைந்த ஆன்மாங்களுக்கு முற்சொன்ன சங்கற்ப விபர்க்கங்களை சேவித்து நிற்கும். இதற்கு திருமால், இதற்கு அதிதேவதை திருமால். 2 3 வித்யா கலை என்பதற்கு அறிவு என்ற பொருள். வித்யா என்றால் அறிவு இருந்தால்தான் வித்தை வரும். ஆனால் இங்கே எப்படி சொல்கிறார்னா வித்யா கலை, அதாவது வித்யா கலை, வித்யா என்பதற்கு அறிவு என்பது பொருள். அறிவை பிரகாசிக்க வைக்கும். இதற்கு ருத்ரமூர்த்தி தான் இந்த கலைக்கு வித்யா கலைக்கு அதிதேவதை. சாந்தி கலை காந்தத்தன்மை என்று பொருள். இந்த சாந்தி கலைக்கு காந்தத்தன்மை என்று பொருள். அதாவது எந்த ஒரு பொருளை நினைக்கிறதோ அதை அப்படியே இழுத்துடும் உள்ளார். தன்னை சார்ந்த உயிர்களுக்கு விருப்பு வெறுப்பு ஒழித்து சாந்தத்தை விளைவிக்கும். இதற்கு சாந்தி கலை என்று பெயர். இதற்கு தலைவன் மகேஸ்வரன். இதை பற்றி நாளை நாம் சிந்திப்போம். அன்பு வணக்கம்.